ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி இட்லி தோசா வடா ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்க மாதிரி ஈஸி அண்ட் சிம்பிளான அருமையான ஒரு ரெசிபி தான் இது சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு இரண்டு வரமிளகாய் எடுத்துருக்கேன் அடுத்து வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் கேரட்டை இந்த மாதிரி பீன்ஸை நீளமாகவும் கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோரம்பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் பருப்பு ஆட் பண்ணியாச்சு இருந்து ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டுலேருந்து மூணு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு ஆகி இருக்கணும் இப்போ இதை நான் மேஷ் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டு வரமிளகாயும் ஆட் பண்ணிடலாம் அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சாம்பாருக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் அடுத்து நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை பீன்ஸ் கேரட் வந்து இந்த எண்ணெய்லேயே லைட்டாக நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிறிதளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பீன்ஸ் கேரட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நாம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மிளகாய்த்தூளுடைய அந்த பச்சை வாசம்லாம் போகும் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அடுத்து நாம எந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நாம் புளிக்கரை சிலை ஆட் பண்ண போகிறோம் இதில் அடுத்து ஒரு சிறிய லெமன் சைஸ் புளியை பத்து நிமிஷம் நாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் புளிக்கரை ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன் அடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தோரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டையுமே இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் நம்ம ஓரளவுக்கு கொதிச்சதும் கடைசியாக சிறிதளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நான் இதில் சிறிதளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ண போகிறேன் ஸோ கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சாம்பார் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரே சாம்பார் ரெசிபி இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட் அண்ட் மீ சேனல்